ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னோட பேர் நம்பி. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஃபோர்வே ட்ராக் மாதிரி கிடையாது, ஒரே மாதிரி ஒரே ஸ்பீட்லையும் சீராகவும் அமைதியாகவும் போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு காட்டுப்பாறை மாதிரி வாழ்க்கை வந்துட்டு பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், குண்டும் குழியும் இருக்கும், சில இடங்களில் ரிவர்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளாக வரும். எந்த துறையை சேர்ந்தவனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய விஷயங்கள்னா சில கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யும். இப்படி பல விஷயங்கள் இருந்தது வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில் நமக்கு வந்து பல சந்தர்ப்பம் நம்ம நினச்சிருப்போம், நமக்கு யாராவது மோட்டிவேஷன் இருக்க மாட்டாங்களா, இல்லை இன்ஸ்பிரேஷனாக இருக்க மாட்டாங்களா, ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, இல்லை ஒரு அப்ரிஷியேஷன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சில ஏக்கங்கள் இருக்கும். யாராவது நமக்கு கொஞ்சம் ஒரு தோல் தட்டி கொடுக்க மாட்டாங்களா, அணைச்சி கொடுக்க மாட்டாங்களான்ற சில விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள்னா ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம பண்ண போகிற வீடியோஸ் நம்ம டாபிக்ஸ் எல்லாம் வந்து இது சம்மந்தமாக தான் இருக்கும். இது எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படும், எந்த துறைன்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் மனிதனுக்கு வந்து ஒரு சின்ன செட்பேக்கு, சின்ன ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு கேள்விகளாகவும் அப்படிப்பட்ட சமயங்களில் நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கக்கூடிய வீடியோவாக தான் நம்ம இருக்கும். அன்பை வளர்க்கக்கூடிய வீடியோக்களாக தான் நம்மளோட வீடியோக்கள் பேச்சுக்கள் நம்மளோட டிஸ்கஷன்லாம் இருக்கும்போது இருக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசப்படுறோம் தொடர்ந்து வர வீடியோக்கள்னா. இது எனக்கு தெரிஞ்ச என்னோடய சொந்த கருத்துக்களை நான் இதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கருத்தில் வந்து உங்கள் உடன்பாடு இருக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. என்னோடய சொந்த கருத்துக்கள், என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்களை, நான் கொண்டு வர விஷயங்களை எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரீகன்சிடர் பண்ணி பாருங்கள். வேணும்னா அப்ளை பண்ணி நல்லா இருக்குதான் பாருங்கள், இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம போகணும் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் இது கோல். ஸோ கோல்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஜினியர் ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு அட்வொகேட் ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு கூட சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்குள்ள வேறு வேறு கோல்கள் இருக்கும். அதேமாதிரி இதே ஒரு நடுத்தர வயசுக்கார்ட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு எனக்கு ஒரு வீடு கட்டணும் சொந்த மாதிரி இருக்கணும், அல்லது ஒரு கார் வாங்கணும், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஏஜ் பர்சன்ட்டை கேட்டிங்கன்னா என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், அல்லது பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி ஏதாவது சில விஷயங்களை அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோல்ன்றது மாறுபடும். பட் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. பட் இதெல்லாம் கோலா அப்படின்னு நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து கோல்னு சொல்கிறத விட இதை வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கடமைகள் பொறுப்புகள், நம்ம இதை வந்து செஞ்சுதான் ஆகும், இதை வந்து தப்பிக்கவே முடியாது, அதுக்காக தான் மனிதராக பிறந்திருக்கோம். ஸோ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த கேட்டகரியில் நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ கோல்னால் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். சில உதாரண மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம கோல்னு என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் நான் நினைக்கிறேன். அதில் நான் ஃபர்ஸ்ட்டு உதாரணம் சொல்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனிதர் ஜனாதிபதி அவர்கள் இருந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ அவர் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி வரும்போது இப்படி ஒரு கோலை வச்சுட்டு வந்துருப்பார், ஆனால் வந்து இந்த நாட்டோட ஜனாதிபதி ஆனந்த ஒரு கோலை வச்சுட்டு வந்துருப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இன்ஃபேக்ட் அவரோட அக்னிச்சிறைகள் புத்தகத்தில் சொல்கிறாங்க, பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவரோட ஃபுல்ஃபில்டு ட்ரீம், அதாவது சாரி அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம், நிறைவேறாத கமலாக எதை சொல்கிறாங்கன்னா பைலட் ஆகவே சொல்கிறாரு. கேஸ் அது நிறைவேறி இருந்தால் அவர் ஜனாதிபதி ஆக மாட்டார், அந்த உலகம் தெரிஞ்சிக்க மாட்டார். அதோட தாண்டி அவரோட கனவும் வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அதோட தாண்டி உச்சத்துக்கு போயிருக்கிறார். ஸோ அது என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது நம்பர் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சாதாரண சிவாஜி ராவ் கேக்வாடான்றது சினிமா நடிகர்னா வந்திருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேங்கிறது கனவோட நினச்சி பார்த்துக்க மாட்டார். அப்படி ஒரு கோலை வச்சுருப்பாரு பார்த்தீங்கன்னா அது கூட இருந்திருக்காரு. அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற சினிமா உலகத்தை ஆட்டிப்படக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, நீங்கள் அரசியலும் புதிய ஏதாவது சக்தியாக மாதிரி இருக்கிறாரு, வருவாரான தெரியல, பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா சினிமாவில் ஒரு பெரிய சாட்சியில் வந்து கனவு நினைச்சு பாருன்றது கேள்வி தான். இது ரெண்டாவது. மூணாவது நான் சொல்ல வரும்போது ஒரு சாதாரண வடிவேல், ரெண்டு பேர் பெருசாக படிக்கவும் பட் திறந்து உள்ள மனிதர் வந்துட்டு சினிமாவில் நடிக்கணும்னு வராப்பார். அப்படி வர பட்சத்தில் வந்துட்டு நடிக்கணும்னு தான் வர்றாரு, நடிக்கிறாப்பார். ஆனால் வைகை புயல் வடிவேல் ஆகணுன்ற ஒரு கோலோடையோ அல்லது இன்னைக்கு சோஷியல் மீடியாவிலும் சரி மீம்ஸ் கிரியேட்டரும் சரி ஒரு வேலையெல்லாம் வந்து இருக்கும் வடிவேல் இல்லை, நான் வடிவேல் சார் இல்லைன்னா
ஸோ வைகை புயல் வடிவில் ராமன் நினச்சிட்டு வந்திருப்பாருன்னா சத்தியமாக இருந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நடிக்கணும்னா வந்திருப்பார். ஸோ இது எந்த விஷயம் அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது நம்ம நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி, யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது மூலம் இப்படி பல உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் இன்னொன்று இளையராஜா, மாஸ்டர் இளையராஜா. ஸோ சாதாரண பண்ணைப்படுத்துகிற இளையராஜா வந்துட்டு சினிமாவில் இசையமைக்கிறது நம்மளுக்காப்பில் இசைஞானின்ற பட்டம் கிடைக்கணும்னு மாஸ்ட்ரோ இல்லையா? மாஸ்ட்ரோன்றது பெரிய விஷயம், உலகத்திலே பெரிய விஷயம். இசையிலே உச்சம் சொல்லலாம் அந்த யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்தவரைக்கும். அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்க வந்து ஒரு கோலை சொல்லியிருப்பாங்க இல்லையா, சத்தியமாக இருக்காங்க. அந்த ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுக்கடுத்த ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சாதாரண ஒரு பியானிஸ்டாக இருந்தவர் மியூசிக் டைரக்டராகவும் விரும்பிக்கலாம். அவர் மியூசிக்லாம் இருக்கிற குழந்தையிலேருந்தே இருக்கும், சின்ன வயசுலேருந்தே மியூசிக்லாம் இருக்கிறாரு. அவன் ஃபாதர் மியூசிக் அந்த ஃபீல்டு இருந்ததுனால ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக நினைச்சிருக்கலாம், மேக்ஸிமம் நினைக்கலாம். பட் ஆனால் ஆஸ்கார் அவ்வளோ வரைக்கும் போவேன்னு அவர் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டார். பட் அதையும் அவர் சாதிச்சிருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? அவர் நினச்சி பார்க்காத விஷயங்களை, கோல்னு வைக்காத விஷயங்களை சாதிச்சிருக்கிறார். அப்போ கோல்னு வைக்கணும்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு தனிப்பட்ட விஷயம். லாங் டேர்ம் கோலாகவும் ஷார்ட் டேர்ம் கோலாகவும் அது நல்லாயிருக்கும், நம்ம அச்சீவ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் எப்படி நடந்ததுன்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, கோலும் முழுசாக வைக்காமல் அவங்க சாதிச்சிருக்காங்களே, ஆனால் அது எதனால் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து இவங்க எல்லாத்துக்கும் காமனாக தெரியுது. ஒரு பொதுவான விஷயம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களில் மட்டும் இந்த அரசு அரசியல் எடுத்திங்கன்னா அண்ணால் வந்து டாக்டர் கலைஞர் வந்து எம்ஜிஆர் இருக்கும் நீங்கள் மேடம் ஜெயலலிதா இருக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும். அது என்னென்னா, தாங்கள் செய்ததை சீராகவும் ரசிச்சும் ரசிச்சும் அன்றாடம் செஞ்ச ப்ராசஸில் வாழ்ந்துருக்குறாங்க, ஃபோக்கஸ்டாக செஞ்சுக்கிறாங்க, செஞ்ச விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணும் அனுபவிச்சு தினந்தினமும் செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கோலாக எதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா, அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறது நம்ம லைஃபே ஒரு ப்ராசஸ் தான். அப்படி பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களோட ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு கணவருக்கு மனைவிக்கு ஒரு டீ போட்டுருக்கீங்க, அல்லது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பொருள் பண்ணி கொடுக்குறீங்க, இப்போ சண்டே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்குறீங்க. அது செய்யும் போது உங்களோட மனசை போட்டு ரசித்து ருசித்து ஃபோக்கஸ்டாக செய்யும்போது அது ஒரு தனியை டேஸ்ட்டை கொடுக்கும், உங்கள் குடும்பத்துக்கிட்ட ஒரு வீச்சை கொடுக்கும். இது தாங்க அந்த என்ஜாயிங் த ப்ராசஸ். அந்த வாழ்க்கையை சரி, செய்யக்கூடிய வேலையை சரி, சரி தொழிலை சரி, எதுவாக இருந்தால் சரி, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அந்த படிப்பை, வேலையில் இருக்கீங்க அந்த வேலையை, சரி தொழில் இருக்கீங்க தொழில், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ்ஸை அன்னன்னைக்கு நிகழ்காலத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அது உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க. நீங்களாம் எந்த கோலையும் ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை, ஷார்ட் டேர்ம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அது அச்சீவ் பண்ணுற வசதியாக இருக்கும். லாங் டேர்ம் கோல் சில சமயம் வேகராமல் போகலாம், எப்படி அப்துல் கலாம் சார் வந்து பைலட் ஆக முடியாமல் போச்சு, பட் அதோட பெரிய ஒரு இடத்துக்கு போனார். அதுக்காக வந்து அந்த என்ஜாயிங் த ப்ராசஸ். ஸோ கோலாக எதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னா, அந்த செய்கிற ப்ராசஸ்ஸை அன்னன்னைக்கு செய்கிறத வந்து என்ஜாய் பண்ணி ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எழுதி வச்சுருங்க. நீங்கள் பல அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பல மனிதர்கள் கூட வந்து உங்கள் கோலை அடைகிறதுக்கு, உங்கள் டெஸ்டினேஷன் போய் சேர்றது உதவுவாங்க. இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். எப்பன்னா அன்னன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணி ஃபோக்கஸ்டாக செய்யணும். அதாவது சண்டேலேயும் வேணும் நான் இல்லையே சொல்லலை, சண்டேலேயும் எப்படா வரும் இல்லாமல் மண்டே மார்னிங் நான் சுறுசுப்பாக வேலைக்கு போகிறேன், என் வேலையை வந்து சூப்பராக செய்ய ஆரம்பிக்க போகிறேன். எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம போகிற பாதையை ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நம்ம யூட்டர்ன் அடிக்கணுமான்னு தெரியும். இதுதான் இப்போ இதுதான் கண்டு நம்புறேன், என்ஜாயிங் த ப்ராசஸ். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்க வேண்டிய பணமோ சொத்தோ காரோ வாட்டவர் இட் இஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் தன்னைத்தானாக வரும். அதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். நீங்கள் இப்படி செய்யும்போது தன்னைத்தானாக வந்து சேரும், உங்களை வந்து சேரும், நீங்களாக தேடி தேடி அடையணும் அவசியமே கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் வந்து என்ஜாயிங் த ப்ராசஸ். என்ன பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சிறப்பாக ஜாலியாக பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் நிச்சயமாக. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி செஞ்ச ப்ராசஸில், நீங்கள் வாழ்ந்து அனுபவிச்சு செஞ்ச ப்ராசஸில் சின்ன சின்ன சக்ஸஸ் கிடச்சிருக்கான், அந்த சக்ஸஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மிச்சம் படிக்கிறவங்களுக்கு அது ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு லெசனாக இருக்கும். நம்மளும் இப்படி தான்ன்ற ஒரு சின்ன அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம சொல்ல வரும்பொழுது, எதை செஞ்சாலும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, வெற்றி உங்களுக்கு தன்னாலே வந்து சேரும். இங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். என்னென்ன டாப்பிக்கில் பேசணுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஐடியா கொடுங்க, தொடர்ந்து நம்ம பேசணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
Take care. Till then, bye from Nambiya.